நான் மட்டும் வீட்டுக்குள்ள போயிருந்தா ரவீனாவை கண்டிப்பா அரைஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி வனிதா அவங்க ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. பிக்பாஸ்ல இருந்து இந்த வாரம் சரவண விக்ரம் அவரு வெளியேறியிருக்காரு. வாங்க என்னாச்சுங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரியும், பிக்பாஸ் வீட்டுக்குள்ள ரவீனா அவங்களுடைய குடும்பம் போன சமயத்துல பயங்கரமா கோபப்பட்டு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அம்மா உன்னை இதுக்காகவா வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சாங்க? நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மோதிரத்தை வாங்கின, இதெல்லாம் ரொம்பவே தப்பு. நீ பண்ணது எதுவுமே சரியில்லை. நீ நல்லா விளையாண்டு இருக்கலாம், ஆனா அவரோட பேச்சு கேட்டு உன்னோட விளையாட்டை நீயே கெடுத்துக்கிட்ட. ஆரம்பத்துல ஒரு சில வாரம் நீ ரொம்ப நல்லா விளையாண்ட அப்படின்னு எல்லாம் சொல்லி மணி அவர் கூட பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு சில விஷயங்களை சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க. மணி அவரையும் கூப்பிட்டு நேரடியாவே இந்த விஷயங்களை எல்லாம் கேட்டாங்க. இதை பார்த்த வனிதா அவங்க உள்ள வந்து அவங்களுக்கே அவ்வளவு கோவம் இருந்தா கண்டிப்பா வந்து ரவீனா அவங்களுடைய அம்மாவுக்கு எவ்வளவு கோவம் இருந்திருக்கும், ரொம்பவே கோவம் இருந்திருக்கும். ஆனா அவங்க வெளியே பேட்டி எல்லாம் கூட கொடுக்கும் போது அவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் வீட்டுக்குள்ள இந்த விஷயங்களால ரொம்பவே அவங்களுக்கு கோவமா தான் இருந்திருக்காங்க. ஒருவேளை ரவீனாவோட அம்மாவா நான் இருந்திருந்தா நான் கண்டிப்பா எப்படியாச்சு வீட்டுக்குள்ள போய் ஓங்கி அரைஞ்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வனிதா அவங்க சொல்லியிருக்க விஷயம் இப்ப வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. நிறைய பேர் இதை பார்த்து இந்த வீடியோவை இப்ப அதிகமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்ல போனா மணி அவர் மேல தப்பு இருக்கிற மாதிரி ரவீனா அவங்க கிட்ட வந்து இவங்க வந்து நிறைய விஷயங்களை சொன்னாங்க. ஆனா ரவீனா அவங்களும் சேர்ந்துதான் மணி அவர் கூட பேசினாங்க. ரெண்டு பேருமே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், இவங்களோட வீட்டுக்கு தெரிஞ்சுதான் இவங்க பேசிட்டு இருக்காங்கன்னு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களும் நினைச்சாங்க, வெளியில இருக்கிற எல்லாருமே நினைச்சாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் நீங்க பேசுறீங்கன்னு நாங்க நினைச்சோம், ஆனா இந்த அளவுக்கு பிரச்சனை ஆகும்னு நினைக்கலன்னு விஷ்ணு அவரெல்லாம் கூட அவங்க கோமா இருக்க நேரத்துல நீ போய் எதுவும் பேச வேண்டாம், விட்டுரு, அப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ரவீனா அவங்களுடைய அம்மா என்ன விளக்கம் கொடுக்க போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த வாரம் ரவீனா அவங்க தான் வெளியே வருவாங்கன்னு நினைச்சா சரவண விக்ரம் அவர் தான் குறைவான வாக்குகள் வாங்கி வெளியே வந்திருக்காரு. வெளியே வந்து சரவண விக்ரம் அவரு சீக்கிரமா வந்துட்டு ஏதாவது ஒரு வீடியோ இல்ல பேட்டி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சொல்ல போனா பிரதீப் அவருடைய விஷயத்தை தெரிஞ்சுட்டு அவரும் வந்து இதெல்லாம் கூட நடந்திருக்கா அப்படின்னு அதிர்ச்சி ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கூல் சுரேஷ் அவர் வெளியே வந்து பாத்துட்டு ரொம்பவே உடஞ்சு போயிட்டாரு. பிரதீப் அவர்னால இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது, அவன் என் தம்பி அப்படின்னு எல்லாம் சொல்லி நிறைய விஷயம் சொல்லி இருந்தாரு. அதுக்கு பிரதீப் அவர் கூட பதில் கொடுத்திருந்தாரு, நான் உங்களோட உடன்பிறவா, தம்பி அண்ணா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட. அதே போல விக்ரம் அவர் வந்து பாத்துட்டு ஐயோ இவ்வளவு விஷயம் நடந்துருச்சா அப்படின்னு எல்லாம் ரொம்பவே அதிர்ச்சியாக போறாரு. டைட்டில் வின்னர் அப்படின்னு கனவோடு இருந்த சரவண விக்ரம் அவருக்கு ரொம்பவே அதிர்ச்சி. ஏன்னா இந்த வாரம் குறைவான வாக்குகள் வாங்கி அவர் தான் வீட்டை விட்டு வெளியேறி இருக்காரு. சொல்ல போனா இன்னும் மீதி இருக்கிற போட்டியாளர்கள்ல யாரு வந்துட்டு முதல் 5 போட்டியாளர்களா வரப்போறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் நிறைய தகவலை இது போல தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க. நிறுவனங்களுக்குரிய தனிப்பட்ட சிறந்த கவர்ச்சிமிகு நகர் மற்றும் புது வருட காணொலிகளை வடிவமைக்க விரும்புகிறீர்களா? உங்களின் எண்ணங்களுக்கு ஏற்ப அதிசிறந்த காணொலிகளை வடிவமைக்க எமது குழுவினர் தயாராக உள்ளனர். தொடர்புகளுக்கு 0760116820